to a thing. Koinonia. Krikachal. Fellowship. Communion. Akim. Kuturavu. இவையாவும் டாடியோடும் மானோடும் ஐக்கியமாக இருக்கிறது குறித்து என் வாழ்க்கையில் 30 வருஷங்களுக்கு மேலாக நான் கேள்விப்படவில்லை. Whether it's America, in Canada, Europe, India, Sri Lanka. Now, and Madalam Yohanan Adale Kora Patavate Undra Yohanan Wonder. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் கூட்டுறவு ஃபெலோஷிப் உள்ளவர் ஆகும்படி நாங்கள் பார்த்தும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் டாடியோடும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து இயேசுவா த மெஷியா அவரோடு இருக்கிறது. வேறு யாரும் சொல்லப்பட்டிருக்கா இல்லை? டாடியோடும் மகனோடு கூட்டப்படாது குறைக்கப்படாது. இதையே செய்தார்கள் ஆரம்ப கிறிஸ்தவர்கள் 300 வருடங்களுக்கு பிறகு யேசுவா எடுபட்டு போனதுக்கு பிறகு நைசேவது They added to the scriptures, they took out from the scriptures. In the quota thake, arivillai, Vedavakyangalin arivu illai. யேசுவா அவருடைய மகன் சிருஷ்டிக்கப்பட்டவரண்டு ஒருவன் சொல்லி போட்டான். அதுல பெரிய குழப்பம். இங்க பார்க்க வேண்டும் யோகானன் எங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சவர்கள் இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு வந்தவர்கள். மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள் டாடியோடும் மானோடும் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். வேற யாரோடும் அல்ல. டாடியையும் மானையும் விசுவாசிக்க வேண்டும்.
குடியிருப்பார்கள் என்று 14:23 தெளிவாக கூறப்பட்டிருக்கு. நாங்கள் யார்? பிதாவும் மகனும் அறிவந்த தேவனும் மகனும் கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு குழம்பி நைசியாவிலே கூட்டத்திலே வேதவாக்கியங்களோடு கூட்டினார்கள். தேவனுடைய சுவாபத்தை இன்னும் ஒரு ஆளாக்கினார்கள். தேவனுடைய சுவாபம், அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார். பரிசுத்தாவி, இப்ப கிறிஸ்தவர்கள் அதை ஒரு மூன்றாவது ஆளாக்கி ஆவியாக்கி different entity என்ற வரை மேற்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், இந்தியா, ஸ்ரீலங்கா, கிறிஸ்தவர்கள் மூன்றாவது ஒரு ஆளுந்து வஞ்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி என்ற தேவனுடைய சுபாவத்தை மூன்றாவது ஆளாகி அவரோடு தான் ஃபெலோஷிப், அவரோடு சொல்ல இல்லாது அதோடு ரெண்டு வரை அதோடு அந்த ஆவி இவர்கள் கண்டுபிடித்த ஆவி. நம்முடைய கூட்டுறவு
அதி உயர்ந்த தேவன் பிதா டாடி அவரு மகனும் ஒன்று யோகன் ஒன்று போட்ட இத மடு தோண்டி தாட்டு போட்டு நைஜியாவிலே வஞ்சிக்கப்பட்டு ஆரம்ப கத்தோலிக்க சபை நம்பியதை இன்று வரை புரட்டஸ்தாந்தர் என்ற ஆவிக்குரிய சபைகள் எனப்பட்ட அதை பற்றி கொண்டிருக்கிறார்கள். They have no fellowship with the Father and the Son. Come on, show me. That's the biggest problem. Deception. வேதவாக்கியங்களுக்கு ஊடாக யேசுவின் வாயில இருந்து வந்து அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் எழுதினது போல வந்து பவுலால் அப்போஸ்தலன் எழுதினது நடியும் மகனும் தேவனும் மகனும் தேவனும் மகனும் தேவனும் மகனும் சபைகளுக்கு எழுதுற நேரம் தேவனும் மகனும் தேவனும் மகனும் இது யேசுவா தேவனும் மகனும் தேவனும் மகனும் தேவன் மட்டில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிடம் இருக்கிறதை நாமங்கள் நண்பர் இல்லையா சபைகள் எல்லாம் மறுமணி கொடுக்கும் என்ன தெரியுமா? நோ, நாங்கள் தூய ஆவியை விசுவாசிக்கிறோம். சூழ்சல பைபிள் கொண்டு போவதால் ஏதாவது கெதியா இங்கே வரும் இலங்கையிலே ஜபம் என்ன ஏதாவது இங்க வந்தாலும் தோற்றாது. என்னடா பிள்ளைகள் இதை மறக்காதுகள், ஸ்கூலுக்கு போனாலும் புத்தகம் கொண்டு போடாட்டிலும் இதை மறக்காதே. பைபிள் என்னதுக்கு அவங்களுக்கு வேறொரு சந்ததி? நம்முடைய ஐக்கியம் கூட்டுறவு டாடியோடும் மகனோடும் கீழ்படியாதாக்கள் யேசுவின் கட்டளைக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு என்னென்ன ஐக்கியமைச்சிருக்கிற அவரை அறிந்திருக்கிற என்னண்டு நூற்றுக்கு 99% கிறிஸ்தவர்கள் சொன்னால் அவர் கட்டளைகளுக்கு கீழ்படியாவிட்டால் யோகானன் சொல்றான் அத்தனை பேரும் லாயர்ஸ் பொய்யர்கள். ஒன்று யோகானன் 2:4 Don't think
சொல்றேன்னா மேக்கெண்ணெய் சாப்பிட்டா அதுதான் இங்கிலீஷ்.
அரசு உலகெங்கும் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவின் வார்த்தைகளை கற்பிக்காது, அவருக்கு பின்னாலே போகாது. நம்முடைய எஜமானாகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்யாமல் யாருக்கு செய்கிறார்கள்? தங்கள் வயிறுக்கு. வயிறுக்கு. இவங்களுக்கு என்ன ஐக்கியம்? டாடியோடும் மானோடும் அவங்களுக்கு தெரியும் எல்லாம். நடிப்பு எனக்கு ஒரு ஆள் சொன்னது, நித்தர கொள்றவன ஐந்து நித்தரை எழுப்பலாம். நேரம் போயிட்டு எழுப்பு, அவன் எழுப்பிடுவான். நடிக்கிறவன நித்தர மாதிரி எழுப்பலாமா? அதான் பல்லாயிரக்கணக்கான எழுப்புதல் கூட்டங்கள் கிறிஸ்தவர்கள் வைப்பாமல் ஒருவன் வாழும் வர்றதில்லை. உனக்கு தெரியும் அவனே நாளமா போறான். அவன் நித்திரை இல்லையே. இப்படிங்கிறது தற்போதைய நிலைமை. எப்படி ஐக்கியம் வைப்பது? ஒன்று யோகானன் 1:5, டாடியோடும் மானோடும் ஐக்கியம். கவனமாய்கள் பிதாவோடும் மகனோடும் ஒன்று. தேவன் ஒளியாகி இருக்கிறான், வெளிச்சமாக இருக்கிறான். அவரிடத்திலே கொஞ்சம் கூட இருள் இல்லை. எப்படி யோகானனுக்கு தனியும் சொல்லப்படுறான்? இதுவே நாங்கள் அவரிடத்திலே கட்டு, அவரிடத்திலே ஒரு அம்புக்குறி போட்டு எழுது. யார் அவர்? யேசுவா. அவரிடத்திலே கேட்டோம், பார்த்தோம், தொட்டோம். தேவன் வெளிச்சமாயிருக்கிறார். வெளிச்சம் தேவன் அல்ல. God is light. There is no cover up. அவர் ஒளி. யார் சொன்னது? யோவானனுக்கு. யேசுவா. இயேசு. கொஞ்சம் கூட இருள் அவரிடத்தில் இல்லை. இந்த வெளிப்படுத்துதல் யேசுவின் வார்த்தை கூட நீ பெற்றுக்கொண்டாகத்தான் நீ அவரோடு நீ நானும் ஐக்கியப்படலாம். தொடங்குற தேவன் வெளிச்சமாக இருக்கிற அவரிடத்திலே எல்லளவும் கொஞ்சம் கூட
அவன் யேசுவ ஜீசஸ், நாங்கள் பெற்றுக்கொண்ட செய்தி இதுவே, சொல்லு கொடுப்பாங்களா? இந்தியா போதகர், இலங்கை போதகர், அமெரிக்கா, கனடா, வாக்குத்தாக்கத்துங்கள், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஏதேனே போல ஆக்குவார். அவரிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட செய்தி இதுவே, எது? அதையே உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வித இருளும் இல்லை. பீரியட். பவுண்டேஷன் ஐக்கியத்துக்கு யேசுவ சொல்லி கொடுத்தார், லெசன், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்திலே எந்த ஒரு இருளும் இல்லை. இவன் ஒரு ப்ராபர்ட் தான் சொல்ல
வேண்டாம் என்ன நீக்கிறார். கிழக்கிழக்கிறவன் பஞ்சாதி ஓடு கதைக்கிறான் ஒரு காப்பிலி. உகையண்டாகவில்லை காசுகள் பொன் தங்கம் திருடி பிடிபட்டு பேர் கொண்டவன் திருப்பி போய் அவன் உட்கார்ந்திருக்க இவன் முழங்கால் படுகிறான். என்ன ஆவி இது? What kind of a spirit? ஏறாது திக்கு தெரிஞ்சவங்கள் நிறைய குணமாக்குதல்கள் நிறைய பார்வோனின் மந்திரவாதிகளும் வித்தைகள் செய்தார்கள். அவர்களின் பொல்லுகள் பாம்பாகியது. டீச்சிங் வீகன் போர்ட் ஆஃபீஸ் ஏழாவது வார்த்தை அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே வாழ்ந்தால் ஒருவரோடு ஒருவர் யார் இது ஒருவர் ஒருவரோடு தைரிய மகனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருப்போம். டெலிபோன் லைன் ஓபன் கட் பண்ணப்படாது. ஐக்கியம் வருகிறது. அவர் ஒளியா இருக்கிறது, ஒளியிலே இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே வெளிச்சத்திலே ஜீவித்தால் வாழ்ந்தால் தரியும் மனோடும் நாங்கள் ஐக்கியப்பட்டிருப்போம். நாளுக்கு ஊடாக தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்திலே எந்த இருளும் இல்லை என்று யேசுவா சொல்லிக் கொடுத்தார் சீஷர்களுக்கு. யோகானன் பாத்திரத்தை கேட்டுட்டு அதை எழுதியிருக்கிறான். இதை சொல்லிக் கொடுக்குமா? இல்லை. அதனாலே சபைகள் இல்லை, சர்ச்சஸ் இல்லை, பொய்யர்கள் நிறைந்து வழிகிறார்கள். இவைகள் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. தேவன் ஒளியாயிருக்கிறார், நாங்களும் ஒளியிலே வாழ வேண்டும்.
சபை எனப்பட்ட மண்டபத்துக்குள்ள கள்ளங்கள். ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? சொன்ன சொல்றான் யுகானன் பத்தாம் அதிகாரம் முதலாவது வார்த்தை. ரெண்டு தர்க்க உண்மையாக நான் யேசுவா உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்குள் ஆட்டத்தோழுவதற்குள் அவருடைய மந்தை வாசல் வழியாக உள்ள போகாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளன், கொள்ளைக்காரன். இப்படி வந்தவர்கள் தான் காசு திருடுகிறார்கள், திருடினார்கள், காணிகள் திருடினார்கள். திருடர்கள் இவர்களுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமில்லை. இவர்கள் கல்யாணம் காட்டினதே ஒரு படிய காணி பெற காணி எடுக்கிறதுக்கு. ஒரு ஆள் என்னட சொன்னார், தேவனுடைய நியாய தீர்ப்பு உடனடியாய் வராததால் இவர்களது இருதயம் கொழுத்து போச்சு. அப்படியாய் காசையும் தங்கத்தையும் திருடிய உகாண்டாவிலே அந்த மனுஷன் ஒரு பாஸ்டர் ரெண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டு செய்கிறார். அவனுக்கு கீழேதான் இவன், கீழே கிடக்கிறவன் இலங்கையை செய்தவன். Oh, if you don't get angry, so முதலாவது பாயிண்ட், தேவன் வெளிச்சம் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும். கொஞ்சம் கூட இருள் இல்லை. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே நடந்தால் வாழ்ந்தால் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி இல்லாவிட்டால் நீ கிறிஸ்தவன், முணுமுணு ஆண்டு மந்திரவித்தை மந்திரம் ஜபம் எனப்பட்ட வார்த்தைகளை உளறுகிறாய். ஆயிரம் கத்தாவே 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 என்று சொல்லுவாய். நான் இருளிலே வாழ்கிறேன், உண்மையற்ற உண்மையிலே என் வாழ்க்கை இல்லை. யோகானன் சொல்லுகிறான், நீ உண்மையின்படி நடக்காமல் பொய் சொல்லுகிறாய், அவரை தெரியுமண்டு. இப்ப தெரியுது, 100%
வெளிச்சத்திலே இருக்கிறது போல நாமும் வெளிச்சத்திலே வாழ்ந்தால் நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம், ஒளியிலே தேவனுக்கும் மகனுக்கும் ஒரே அவை நாங்கள் அவர்களோடு ஐக்கியப்பட்டிருப்போம். கூட்டுறவு தடையில்லை. ஏசாயா இவ்வண்ணமாய் சொன்னான், 59:2. உங்கள் அக்கிரமங்களை பாவங்கள் இருளிலே வாழ்வது உங்களுக்கும் உங்கள் தேவன் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பெருவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவர் மறைக்கவில்லை, பாவம் மறைக்கிறது. எங்களுடைய பாவங்கள் பாவத்திலே வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், பொய் சொல்லி வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தேவனோடும் மகனோடும் ஐக்கியம் இல்லை. வரும் கிறிஸ்தவர்கள் ஐக்கியம் இல்லை. வெளிச்சம் பெற்றவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வந்தவர்கள், மரணத்தை விட்டு பிரிவு வாழ்க்கைக்குள்ளே வந்தவர்கள். பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனுக்குள்ளாக வந்தவர்கள் இப்பொழுது நாளாந்தம் எப்படியாய் தேவனோடு உறவாடி ஐக்கியப்பட்டு காலை எழுந்ததும் நித்திரையாய் போகும் வரை ஜீவிப்பதென்று யோகானன் ஜான் சொல்லுகிறான். தேவன் ஒளியாயிருக்கிறார். God is light. யார் சொன்னது? யேசுவா. கேட்டெழுதியது யார்? யோகானன். மகன் யேசுவா ஒளியாயிருக்கிறார். யோகானன் 8:12. அவர் ஒளியாயிருக்கலாம், அவரை
வழி. ஆனால் எவனோ ஒருவன் ஒளியாகிய யேசுவை பின்பற்றி கொண்டு போனான் வாழ்க்கையிலே வாழ்க்கையின் ஒளியை அவன் அடைந்திருப்பான். போகும் வழி அவர் நானே வழி. இப்பொழுது சொல்லுகிறான், நானே உண்மை. இருளாய் இருப்பதில்லை.
ஏனென்றால் அவர் மத்திய தரை கடற்கரையிலும் யோர்தான் நதியிலும் உள்ள அந்நிய மக்களுடைய கலிலேயாவை அந்த தேசத்தை பெக்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருவழில் நடக்கிறண்டா வாழ்கிற இருளில் வாழ்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா இன்னும் பிறக்கல. ஏசாயா இது எழுதும் நேரம் 750 வருஷங்களுக்கு முதல் ஏறக்குறைய அங்கே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா? வை யேசுவே ஒளி. ஒளி கடற்கரையால் நடந்து கொண்டு போகுது. இருளிலே வாழும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை காட்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. தேசங்கள் மரண இருளிலே குடியிருக்கிறார்கள். இலங்கை உட்பட இந்தியா உட்பட இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த மக்களை பெருக செய்து அதுக்கு மகிழ்ச்சியையும் பெருக செய்து 42 அடுக்கும் வானங்களை சரிச்சது, அவைகளை வெறுத்து பூமியையும் அதில் உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற மக்களுக்கு சுவாசத்தையும் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் கொடுக்கிறவருமாக யாவையாகிய தேவன் சொல்லுகிறதாவது, நேர் குருடர்களின் கண்களையும் திறக்கவும் கற்றுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை இருளில் அவர்கள் வாழ்க்கை இருள் தாங்கள் எதை வழிபடுகிறார்கள் என்று தெரியாது. கையால் செய்த மனுஷன் செய்த முண்டத்தை தெய்வமண்டு வழிபடுகிறார்கள். களிமண்ணால் சட்டி, மற்ற களிமண்ணால் ஒரு முண்டம்.
இருளிலே வாழ்கிறவர்கள் மறியலில் வாழ்கிறார்கள். இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் சுதந்திரம் இல்லாமல் மறியல் சாலையிலே இருக்கிறார். யாருடைய மறியல் சாலை? மறியல் சிறைச்சாலை, பிரசன் பிசாசின் சிறைச்சாலை. அவர்களை விடுவிக்க யாவையாக நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கரங்களை பிடித்து உம்மை பாதுகாத்து உம்மை யார் உம்மை யேசுவா மக்களுக்கு உடன்படியாக யார் மக்கள் அவர்கள் அழைக்கப்பட்ட யூத ஜனங்கள் chosen people அவர்களுக்கு உடன்படிக்கையாக புறஜாதிகளாகிய எங்களுக்கு தேசங்களுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் யெகோவா யேஷுவா இஸ் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட் the whole world. அவருக்கு பின்னால போறதென்றால் ஒளிக்கு பின்னாலே போவது, யேசுவாவுக்கு பின்னால போவதென்றால் உண்மைக்கு பின்னாலே போவது. வாழ்க்கை உண்மையாக இருக்க வேண்டும். அது எப்படி போற? பொய்யர்கள் வெளியிலே போய்கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? கடும் கள்ளர்களும் பொய்யர்களும் உலகத்துக்கு தெரியாது. முடிவிலே சொல்லுவார், நாங்க பிடிச்சதும் அப்படி செய்தோம் அல்லவா? நானும் கூட ஒரு காலம் மாறியவில்லை. Now, let's go over to John, Avinda Puthagam. Madala Madhyaram, Madala Vathayi. John 1:1. Arambathile வார்த்தை இருந்தது, லோகோஸ். அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையாய் இருந்தவர் மனுஷனானால் உண்டு. 14. அவர் மகன் ஆரம்பத்திலே தேவனோடு இருந்தார். He was always with Jehovah. தொடக்கமில்லை. இதுலதான் குழம்பி அடிச்சு பிறண்டாங்க கிறிஸ்டியன்ஸ். நைசியாவது
கத்தோலிக்க சபை மட்டுமல்ல புரட்டாசாந்து புரட்டாசன்ஸ் அவைக்குரிய சபை எனப்பட்டு கத்தோலிக்கத்தை விட்டு பிரிந்தவர்கள் அவர்களும் அதே போதனைகளை இன்று வரை இருக்க பிடித்திருக்கிறார்கள். கேப்பாங்களா? அந்த உண்டு பண்ணின ஆவி சும்மா விடுமா? போயிட்டு வாங்கோண்டு இப்ப வடிவா விளங்கும் ஏனும் படி சொன்னார் என்ன? ஒருவன் ஒருத்தியாக என்னுடைய டாடி இழுத்து கொண்டால் ஒழிய யாரும் என்னை யேசுவா அவர் என்னை வரமாட்டார். டாடி கொண்டு வரேன். குட்டியாருகிற மகன் அவரண்டை கொடுக்க இப்ப வடிவா உலகம் என்னட்டு விடும் யாரையும் விடுவாரா? அவன் ராஜ்யத்தில் இருந்தாங்க கால போன விடுவானா? பறைச்சு விடுவாளா? சின்னதர்களும் அவளோட இருக்கிறன் என்ன கலைக்க பாக்கறீங்க? போமாட்டன் உளர்வாள். சும்மா இல்ல, கண்ணீர் விட்டு உளர்வாள். உடல் இல்லாத ஆள் சருக்குக்காரி என்னை ஒருவருக்கு காண்பதில்லை. இப்படியான பிடியில இருந்து டாடி இழுத்து ஏச்சுவாண்டை கொண்டு வராட்டு யார் வாரது? யார் வாரது? எல்லாமே அவர் மூலம் உண்டானது. தேவன் ஊற்று யாவே வார்த்தையாகிய மகன் மூலம் உண்டாகினார். பாத்தீங்க, மூலம் வேலை எல்லாமே டாடியும் மகனும். அத போடுங்க. அந்த ஸ்டார்ஸ் போட்டது கேலக்சி மண்ணறிஞ்ச மாதிரி நட்சத்திரங்கள் கேளுங்க. ஒவ்வொன்றும் சூரியனை போல பெருசு. நான் இவை ஒன்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேருண்டு. யேசுவா டாடியும் அவர்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கு பேர் ஆ
நாலாவது வந்து அவருக்குள் யாராவர் மகன் யேசுவாவுக்குள் ஜீவன் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு வெளிச்ச ஒளி. யேசுவாவின் வாழ்க்கை ஒளி மனுஷனுக்கு தேவை. கிறிஸ்தவ சபையல்ல அது வளர, பாட்டல்ல பலர் ஜபங்கள் அல்ல. மனுஷனுக்கு தேவை வெளிச்சம். அந்த வெளிச்சம் தேவனுடைய மகன் யேசுவாவின் வாழ்க்கை. நானே வாழ்க்கை. மனுஷனுக்கு தேவை ஒரு மதம் அல்ல. மனுஷனுக்கு தேவை வெளிச்சம். ஆதாமின் வழியிலே எல்லா மனுஷர்களும் இருளுக்குள்ளே அடைபட்டார்கள். நாங்கள் எழுதுறாங்க இருளில் இருந்து ஒளியினிடத்துக்கு. இதுதான் யேசுவா சொன்னது. பவுல அனுப்புறனும் அப்போஸ்தலர் 26:18. மூடப்பட்ட கண்கள், நான் நிறைச்சிப்பு பெற்றிருக்கிறேன் என்ற எண்ணம். கண்கள் திறக்கப்பட்டு போய் சொன்னான் சாப்பிடு நாளிலே. கள்ளன் பொய்யன் பாம்பு அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. ஒளி உள்ளே வந்ததா? உள்ளே அல்லது நீருள்? நீ பச்சை பேசுகிறேன். நீ இருள். I'm a Christian. Error. Abiguriya sabai kadum error. Nara idu par. Anda vaalkai மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி யேசுவாவின் வாழ்க்கை உள்ளே வந்தது. இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை இதை வாழ்க்கையை ஒளியை மேற்கொள்ளவில்லை. இருள் எப்படி ஒளியை மேற்கொள்வது? இருள் இல்லாம போக வேணும். ஒளி இருள் மேற்கொள்ள ஒளி அகன்று போக வேணும்.
யஜமவழி அவருடைய தாப்பன் டேடி அதுவே அந்த தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரது வார்த்தை ஒளியாக இருக்கிறது. கால்களுக்கு விளக்கு எங்க நிக்கிறன்னு பார்க்க உந்து வந்தா தெரியும். பாதைக்கு அங்காடிக்கிற வெளிச்சம் தேவை. ஹெட்லைட்ஸ் செய். அவரது வார்த்தை கட்டாயிருக்கிறதாயிட்ட சரியா தெரியாது. டிப் லைட் வெனின் ஹெட்லைட் அதான் அது. அவரது வார்த்தையின் உட்பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கும். நீ கேட்பது மட்டுமல்ல, ஸ்கிரீன்ல பார்த்து வாசிக்கிறாய். அநேகமாக இடத்திலே இப்படி இல்லை என்று உனக்கு தெரியும். வெளிச்சம் முதலாவது உள்ளே வந்தது. லைக் சகேயும், லைக் பால், like Lydia. வெளிச்சம் முதல் தடவை வந்ததை ஆறு ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் உயிர்ப்பிக்கப்பட்டும் எபேசியர் 1:4 மேலே இருந்து பிறந்தது. 1 Peter 1:23 யாருக்கு பிறகு அந்த வெளிச்சம் யேசுவாவின் வாழ்க்கை மரம் மாதிரி வளர வேண்டும். அந்த வாழ்க்கை வளர்ந்து கொள்ளும் போதா வார்த்தை தேவன் ஒளியாயிருக்கிறார், மகன் ஒளியாயிருக்கிறார், அவருடைய வார்த்தை
ஒளியாயிருக்கிறது. அப்படி தேவனும் மகனும் வார்த்தையும் ஒளியாயிருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே வாழ்ந்தால் எங்களுக்கு இடையிலே ஐக்கியம். ஒளியிலே வாழ்வது எப்படி? உண்மை, ஆலோசனை, தோரா, ஒழுங்குகள், கட்டளைகள் இவைகளுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் வாழும் பொழுது நீயும் நானும் ஒளியிலே வாழலாம். இதை விட்டு விலகலாது. இதுதான் இயேசுவை பின்பற்றுவது என்று சொல்லுவது. கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு சபை என்று சொல்லி மண்டபத்துக்கு போறது அல்ல. அவர் ஒளியிலேயே நாங்களும் ஒளியிலே வாழ்ந்தால் அதுதான் இப்பொழுது ஒளியிலே வாழ்வது இந்த ஒவ்வொன்றிலும் வாழ்வது. இப்படியாய் வாழுகிறவர்களுக்கு தேவரோடு பயரோடு ஐக்கியம். நானும் கூட அதுக்கு தானே உள்ள வந்த இடையிடையே பொய்யும் உருட்டு திரட்டும் மாயமானமும் உள்ளோண்டு வைத்து புறமண்டு பேசும் உனக்கு ஐக்கியம் கிடையாது. நீ ஒரு மாயக்காரி நாகராணி நாகராஜா, உனக்கு என்ன ஐக்கியம்? உனக்கு நேரத்தை என்ன செய்யறன்னு தெரியாது. டாடியோடும் மகனோடும் ஐக்கியம் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் இல்லை. உன்ன ஐக்கியம் இதோடு அனுப்பு. எல்லாருக்கும் எல்லா படத்தையும் அவன் கண்டுபிடிச்ச இப்படி எடுத்தது. உன்னையே எடு, அனுப்பு. கண்ணடு, வாயடு, மூக்கடு, அனுப்பு. டாடியோடு மகனோடு வாக்கியம் வரலா விடு. இவைகள் கிறிஸ்தவர்கள் ஏறப்பட்டவர்களுக்கு தெரியுமா? செத்தபின் மோட்சம் மோட்சம் ஒளியிலே நடப்பது, டோராவில் நடப்பது, கட்டளைகளில் நடப்பது, உண்மையில் நடப்பது, ஆலோசனையில் நடப்பது. அவர் ஒளியிலே, அவர் வார்த்தையிலே இருக்கிறது போல
நாங்களும் வார்த்தையிலே வாழ்ந்தால் எங்களுக்கு ஐக்கியம் மதுபடியல்ல. நாள்தோறும் வார்த்தையின் வெளிச்சத்திலே வாழ்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஒளியிலே நடக்கிறார்கள். நடுக்கமானோடும் ஐக்கியம் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். Hope you understood. இருவர் ஒருமைப்படாமல் எப்படி நடக்கிறது, எப்படி ஐக்கியப்படுவது? ஏமோஸ் 3:7. அவர் வார்த்தையிலே இருக்கிறார், நாங்கள் வார்த்தையிலே இருந்தோம், நானும் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஏனோக் நடந்தார் தேவனோடு, நோவா நடந்தார் நாள்தோறும் தேவனோடு. நடக்கிறதுனா பேச்சு பேச்சு நம்ம ஏனோக்கு தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறார். நோவாவும் அதே மாதிரி, இது 5:24. 6:9 நோவாவை பற்றி ஆரம்ப புத்தகம். Both walked with God the Father, and of course Son also. கேள்படிந்து. All right. நடந்தாது உமக்கு தெரியும். படுத்திருந்தால் உமக்கு தெரியும். முன்னாலையும் பின்னாலையும் நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். காலை எழுந்ததும் என்னை குறித்து உம்முடைய நினைவுகள் கடல் மணலை விட அதிகம். Thank you.
கொண்டு எப்படி ஐக்கியமாகி இருக்கிறது? டேடியோடும் மகனோடும் அவருடைய உதவியோடு ஓரளவாய் பார்த்தோம். இனியாவது படியும் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். உண்மையில் வார்த்தையில் வாழாமல் அவரோடு ஐக்கியப்பட முடியாது. அப்படி நினைக்கிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், பொய்யர்கள். உங்களை ஆசிர்வதி தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருமையாக இருப்பார். யோவாவது தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பெயரில் இவர் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. அன்பில் மேலே கோன்பு